அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக இணையதளம் நினைக்கணும். இந்த படம் ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லணும் எங்களுக்கு. முதல்ல வந்து ரவி இந்த படத்தோட இயக்குனர், எனக்கு வந்து சூதுகம்லேருந்து இந்த அவரை தெரியும். எனக்கு சூதுகம் முடிச்சுட்டு ஆக்சுவலாக ராம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது அவர் தான். ராம் முடாஸ்பட்டி ராம் அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அந்த ஸ்கிரிப்டை எனக்கு கொடுத்தது நீங்கள் பண்ணுங்கள் சார் சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணி, நான் ஃபஸ்ட்டு முதல்ல அந்த படத்தோட ஸ்கிரிப்டை வந்து இது எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அதையும் ஃபோர்ஸ் பண்ணி படம் வச்சது ரவி தான். சூதுவம் முடிஞ்சவொடனே எனக்கு இந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. அப்போ அதில் வந்துட்டு நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட மோர் தென் இயர் டைம் வந்து அதை நானும் அவர் ஓரளவையும் இது பண்ணி அனுப்புவார். இப்போ நாங்கள் ரெண்டு நாள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்புறம் திருப்பி அதை கரெக்ட் பண்ணுவோம். அப்படியே போச்சு. ஒரு ஒன் இயருக்கு அவர் ஸ்கிரிப்ட் மட்டுமே ரெடி பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம் சொன்னோம், எல்லாம் முடிச்சு போனோம். பெரும்பாலும் இந்த படத்துக்கு தான் நான் வந்து என்னோடய படங்களில் வந்துட்டு செட்டுக்கே நான் போகாத ஒரு படம் இந்த படம் வந்து. நான் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி போனது மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அவங்க போய் ஷூட் பண்ணுறாங்களா என்ன பண்ணிட்டுருக்காங்க கூட பார்த்தது இல்லை. ஏன்னா எனக்கு இவங்க மேலே எல்லாருமேலேயும் அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு. எனக்கு ரவி மேலேயும் சரி, டிஓபி மேலே, அவங்க டைரக்டர் விஜய் மேலே, ஆக்டர்ஸ் மேலே, எல்லாருமேலேயுமே எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருந்துச்சு. நான் ஒரு நாள் கூட அவங்க போய் என்ன பண்ணிட்டுருக்காங்க, யூஸ்ஃபுல்லாக டெய்லி போவேன் செட்டுக்கு. பட் இந்த படத்துக்கு நான் ஒரு நாள் கூட போனதில்லை. ஆனால் நம்பி அதை வந்து அவ்வளோ இது தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஆர்ட் டைரக்ஷன். இந்த படம் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் வந்துட்டு விஜய் தான் அந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். அவர் இந்த படத்துக்கு எடுத்துக்கிட்ட எஃபர்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அதில் வந்துட்டு மூணு டைத்தையும் அவங்க வந்து காட்ட வேண்டியிருந்துச்சு. ஒன்று ப்ரெசண்டில் இருக்க லைவ் என்வரன்மெண்ட், அண்ட் ஒரு ஒரு இண்டிபெண்டன்ஸ் டைத்தில் இந்தியா எப்படி இருந்துச்சு, சென்னை எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி விஷயங்கள். அது போக ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு 2065 அந்த மாதிரி டைத்தில் சென்னையோட ஒரு அட்மாஸ்பியர் எல்லாத்தையுமே அவர் வந்து க்ரியேட் பண்ண வேண்டியிருந்துச்சு. ரொம்ப விசுவலைஸ் பண்ணி அதை க்ரியேட் பண்ணிட்டார் அவர் ராம் விஜய். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். இந்த மிஷின்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவரோட ஒர்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஆதி இந்த படம் வந்து ஆம்பளைக்கு முன்னாடி இந்த படம் வந்து கமிட் ஆகி ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் ஆம்பளை வந்துன்னா சார் அந்த படம் பண்ணுவாங்கடா பண்ணுங்க, ஆதி நான் இந்த படம் ரிலீஸ் ஆக ரொம்ப லேட்டாகும் உங்களுக்கு, நசிஜி ஒர்க்லாம் இருக்காதுன்னு பண்ணுங்கன்னு அவரும் அவரோட ஃப்ரெண்டு ஜீவா அந்த ஹிப்ஹாப் தமிழ் பேண்ட் அவங்க வந்து வெரி பெஸ்ட் மியூசிக் அவங்க. அப்புறம் வசந்த் டிஓபி வசந்த் அவர் அட்டகத்திலேருந்து எனக்கு நல்லா தெரியும். அந்த நிறைய படங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு ஓடவாக மிஸ் ஆகி போய் இந்த படத்தில் தான் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. நல்ல அவுட் புட் கொடுத்துருக்காரு. ரெண்டா இந்த படத்தில் வந்துட்டு நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு. எடிட்டிங்கில் வந்துட்டு ஒரு கதை ஸ்டோரி டெல்லிங்லேயே வந்து நிறைய இருந்துச்சு. ஷூட் பண்ணிட்டு வந்த பின்னாடி கூட எங்களுக்கு வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. இதை வந்து எளிமையாக பார்வையாளர்களுக்கு அந்த படத்தை கடத்துறதுக்கு கருத்தை கடத்துறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டங்கள் இருந்துச்சு. பட் அந்த இதை வந்து ரொம்ப பொறுமையாக உட்காந்து எடிட் பண்ணாங்க ஒரு டிஓபரும் டைரக்டரும் லியோவும். அந்த வகையில் இந்த படத்துக்கு வந்து சிஜி சூப்பர்விசிங்காகவும் இருந்து லியோவோட ஒர்க்கு வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒர்க்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான பாட்னா அந்த பேண்டம் எஃபெக்ட்ஸ் அவங்க சிஜி பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் தமிழுக்கு இவ்வளோ இதாக இவங்க தான் ஃபுல் படமாக இந்த படம் தான் பண்ணாங்க, வினு பிஜாய்னு ரெண்டு பேர். பட்டு ரொம்ப ஆடு கிட்டத்தட்ட 7 மாதம் அவங்களோட ஹோல் குரூவும் உட்காந்து இந்த படத்துக்காக மட்டுமே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறையா அடுத்து வந்து ஆப்பர்ச்சுனிட்டியில் கூட ட்ராப் பண்ணிவிட்டு இந்த படத்துக்காண்டி ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணி எங்களுக்காண்டி
இந்த படத்தை ஒரு 7 மந்த்ஸ் கேப்பில் இந்த படத்தை முடித்து கொடுத்தாங்க எனக்கு. அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுபோக இந்த படத்தில் நடித்த விஷ்ணு, அவர் முண்டாசுப்பட்டிக்கு முன்னாடி இருந்தே எனக்கு நல்லா தெரியும், இஸ் எ வெரி குட் ஜென்டில்மேன் அண்ட் ப்ராம்ப்டிங் அந்த டைமிங் நல்லா பண்ணிகிட்ருக்காரு, நல்லா ஆக்டிங் ஹார்ட் ஒர்க் அந்த டே நைட் ஒர்க் பண்ணாங்க கருணா அம்மியா எல்லாருமே இந்த ஹோல் க்ரூமு அப்புறம் விவேக் அண்ட் முத்தமிழ் பெஸ்ட் இது. அது போக என்னோடய ப்ரொடக்ஷன் டீமில் இருக்க சரவணன் பிரவீன் அப்புறம் என்னோடய அஸ்டண்டு பரத் தமிழ் கதிர் மணி இவங்க எல்லாரோட இதுலேயும் தான் இந்த ப்ராஜெக்ட் பாசிபிள் ஆச்சு. என்னோடய கேரியரில் இந்த படத்தை ஒரு மிக முக்கியமான படமாக நான் கருதுறேன். என்னோடய இத்தனை படங்களுக்கு தழிச்சு கூட என்னோடய கேரியரில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூவியாக நான் ஃபீல் பண்ணேன்னா, இந்த மாதிரி ஒரு அவுட் புட் கொடுக்குறதுக்கு இந்த டீம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லோருக்குமே என்னோடய நன்றி. இந்த சிஜி பண்ண டீம்லேருந்து என்னோடய ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே இந்த படத்துக்காண்டு அவங்களோட 100% உழைப்பை ரொம்ப கடுமையாக போட்டுருக்காங்க. ஒரு இந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் நல்லா கடுமையான உழைப்பு, அவங்களோட உழைப்பையும் குறைச்ச மாதிரி போகக்கூடாது. ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு டீம் எஃபர்ட்டில் இந்த படம் உருவாகிருக்கு, நல்ல படம் வந்திருக்கு. நீங்கள் சப்போர்ட் இல்லை எனக்கு இது வரைக்கும் நான் எல்லா படத்துக்கும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க, இதே சப்போர்ட் எனக்கு இந்த படத்தை கொடுத்து இந்த படத்தை வெற்றி விடமாக எல்லோரையும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.